Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. எஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து பரிசல் ரைடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போகிறது வந்து 1.5 மணி நேரம் ட்ரிப்பு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நான் வந்து ஒரு சோடா ஒன்று, லெமன் சோடா ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பெப்பர் சால்ட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பரிசலில் போக போகிறேன். ஸோ ரொம்ப பயமாகவும் இருக்குது. பட் இந்த நமக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக கண்டிப்பாக வந்துடலாம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்குது. இதனால் தெரியும் ரெண்டு பக்கமே பரிசல் இருக்காங்க. நான் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த பரிசலில் தான் வந்து நாங்கள் போகிறோம் எங்கள் ஃபேமிலி. ஸோ இவர் தான் ஓட்ட போகிறாரு. ஹாய் காட்டுங்க. ஹாய் ஹாய் சார். ஸோ இவர் தான் இப்போ எங்களை வந்து உள்ள 1.5 மணி நேரம் சுற்றி காட்ட போகிறாரு. எஸ் நாங்கள் பரிசல் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம ரொம்பலாம் ஷேக் பண்ண வேணாம், அப்படியே பொறுமையாக போகலாம். ஸோ என் பின்னால் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக போகிறோம். நடுவில் வேறு லெவலில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே தான் போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி இந்த பக்கம் தான் நமக்கு இந்த பக்கமாக தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா வந்து, நம்ம நேற்று குளித்தோம் தெரியுமா, அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லாமையே இங்கே உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே குளிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு பேர் என்ன அங்கிள்? சினி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸ் வரேன் காட்டுறேன். அதில் வரப்பாங்க நமக்கு. இங்கே பரிசல் ரைடு வரும்போது உள்ள ஷாப்லாம் வேறு இருக்குது. எதாவது சாப்பிடணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆனால் சாப்பிட போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ரைடு ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இறங்கிட்டு, ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உள்ள ஹிடன் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அது சினி ஃபால்ஸ். ஸோ அங்கே குளிச்சுட்டு நம்ம திரும்பியும் நம்மளுடைய ரைடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லாமே தண்ணி போயிட்டு இருந்த இடம் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் பாறங்கள்லாம் இருக்குது, அதனால் பாறங்கள் இருக்க தான் செய்யுது எல்லா இடத்துலையுமே. பட் இங்கே தண்ணியோட ஓட்டம் இல்லை, அதனால் தண்ணி இல்லை இந்த இடத்துல. ஸோ அதனால் தான் நம்ம ஏரியா அப்படி போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே கவ் மாதிரி ஒரு பிரிட்ஜு போகுது, இந்த காட்டுல பார்க்குற மாதிரி. எஸ் உங்களுக்கு இப்போ அங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பள்ளத்தில் தண்ணி, இந்த கற்பாரிக்குள்ளே இருக்க மாதிரிலாம் தண்ணி செம்மையாக இருக்குது. எஸ் நான் என்ன லைஃப் ஜாக்கெட் வந்து கழட்டிட்டேன். ஏன் கழட்டினா அப்படின்னா வந்து நம்ம சொன்ன சினி ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நான் அங்கே குளிக்க போகிறோம். ஸோ சினி ஃபால்ஸ்க்கான தண்ணி வந்து ஸோ இந்த வழியிலேருந்தா இந்த வேலேருந்தா வந்துட்டுருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொட்டிட்டு இருக்குதா, சின்ன ஃபால்ஸ் இடன் ஃபால்ஸ் ஒன்று தெரியுமா, அது இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் தண்ணி வேறு லெவலில் கீழே போயிட்டு இருக்கு. அப்படியே போதும் அந்த பள்ளத்தில் கருக்கு வாரி சொல்ல அங்கே போயிட்டுருக்கு. சரி தண்ணி ஆர்டர் ரொம்ப கம்மின்னு தான் சொன்னாங்க. தண்ணியில் தான் இருக்கேன் இப்போ. தெரியும் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் தண்ணி வந்து வெளியே வந்துருக்குது.
எஸ் நான் வந்து தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வேறு மாற்றி இப்போ நான் வந்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம திரும்பியே வந்து அந்த பரிசல் ரைடு வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த சினி ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு நான் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு அந்த சினி ஃபால்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து நேற்று நம்ம ஒன்று குளிச்சிருப்போம். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் பிளேசஸ் மாதிரி நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடச்சிது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, தண்ணியோட வேகம் எல்லாமே சமையல்ச்சு. அடன் அந்த சாரலில் வந்து நிற்கும் போது அப்படியே வந்து ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது இந்த பக்கம் தான் போகும். சும்மா வேறு லெவலில் இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக எப்படி இருக்குது? ஸோ இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக இருக்குது. நான் இப்போ அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ அந்த சன்லைட்டில் அப்படியே நிற்கிறதுக்கும் ஒரு இதமான ஒரு ஃபீலு. இங்கே பாருங்கள், ஐயோ செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள் அதெல்லாம் இல்லை. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த சினி ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக நின்று இருந்தோம். ஸோ இப்போ திரும்பி நம்ம ஏறி நம்மளுடைய அந்த சவாரியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உட்காரலாம்ல, சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன். நம்ம மறுபடியும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நடந்து அடிமை பண்ண ஜம்ப் பண்ணது யார்? அடிமை பண்ணல, ஷூட்டிங் இந்த இடமா? ஷூட்டிங் ஸ்பாட் இது. அப்படியே பண்ண இனதுகைகள் ராம்பியரில் பண்ண தொங்குற இடம் அது. ஓ, இதெல்லாமே வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி சினிமா ஷூட்டிங் யூஸ் பண்ணுற இடம் தான். ஸோ என் பின்னால் அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுதுல்ல. ஸோ அந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ் அப்படின்னா வந்து வைகை காத்திருந்தால் ஃபால்ஸாக மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அவரு. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்காருல அந்த அங்கிள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. பின்னால் ஒரு ஃபால்ஸ் தெரியுதுல. ஸோ அதுதான் வந்து இங்கே மெயின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அவரு. ஐந்தருவி, அதாவது அஞ்சு வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுற இடம் அதுதான். ஸோ என் பின்னால் இந்த கொட்டுற ஃபால்ஸ் தான் வந்து அந்த மெயின் ஃபால்ஸ். இங்கே ஓகே எனக்கு எல்லாம் அஞ்சுமே சேர்ந்து கொட்டுற இடம். இங்கே மேலே வந்து அப்படியே அந்த மழை சாரல் அப்படியே மேலே அடிக்குது அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்றது. உண்மையிலே அருமையாக சூப்பராக இருக்குது. இங்கே கொட்டுறது வந்து ஒரு மெயின் ஃபால்ஸ் தான். நான் சொன்ன அந்த வைகை காத்திருந்தால் ஃபால்ஸ் ரொம்ப க்ளோஸில் தெரியுது உங்களுக்கு. ₹1,500 வந்து நிஜமாவே ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அட்வென்ச்சரான ஒரு ரைடு எல்லாமே சொல்லலாம். இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணோம். எல்லாருமே வந்து பரிசால தான் இருக்காங்க. நான் மட்டும் இங்கே சும்மா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கல் மேலே வந்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடம்லாமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்து தண்ணி வந்துட்டு இருந்த ஏரியா. ஸோ தண்ணி இல்லாதனால கல் எல்லாமே எப்படி இருக்குது. ஸோ இது மேலே வந்து இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சின்ன ஃபால்ஸ். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் மேலே ஏறிட்டுருக்கேன். நான் ஏற பிளேஸ் எல்லாமே காட்டுறேன். ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ் தான். ஓ, இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது. ஸோ நான் சொன்ன ஃபால்ஸ் வந்து அங்கே கொட்டுது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபால்ஸ் தான் வந்து இப்போ அந்த ஃபால்ஸை காட்டுறதுக்காக தான் நான் அந்த பரிசல் ஓட்டுற அண்ணன் வந்து நம்மளை இறக்கி விட்டுருக்காரு. நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கடா தம்பி, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து நம்ம எப்படி சொல்கிற டிஸ்கவரி சேனலில் அதுக்கப்புறம் சும்மா அந்த ஃபோன் வால்பேப்பர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ நேரில் பார்க்கும்போது உண்மையிலே அது வந்து ஒரு தனி விதமான ஒரு ஃபீல் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்து ஒரு நாலஞ்சு அருவி வந்து ஒன்றா கொட்டுற இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கொட்டிகிட்ருக்கு. எங்கே பார்த்தாலுமே நீர்வீழ்ச்சி தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே வந்து மூலிகை தண்ணி, அதுதான் வந்து இல்லை ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. மேலே சாரல் அப்படியே அடிக்குது. எல்லாமே நான் நனைஞ்சிட்டேன். இப்போ தான் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்லாம் வேறு மாற்றணும். நான் வேற ஒரு செட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் பேக்கில். செம்மையாக இருந்துச்சு, அருமைனா அருமை.
ஓய் இப்போ என்ன பண்ணுறா தெரியுது, அவர் நம்மளை வந்து ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு இருக்காரு, சர்க்கஸில் சுற்றுற மாதிரி 360 நான் சுற்றல பரிசல் சுற்றிட்டு இருக்கு. அம்மா சேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பரிசல்லே வந்து இவர் இந்த சிப்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு இருக்காரு உள்ளே, யாராவது வந்து சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா கொடுக்குறதுக்கு. ஸோ பிஸ்னஸ் எப்படிலாம் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு வளர்ச்சி. எவ்வளோ இருக்கும், 110 இருக்குதுப்பா, 110 110 வந்து மேலு டேம் திறந்துட்டாங்கன்னா உனக்கு 25 தண்ணி ஒன்று கீழே இறங்கும். சரி, மேக்ஸிமம் வந்து எப்பயுமே நார்மல் தண்ணி வந்து 80-70 இருந்தே இருக்கும். மினிமம் அப்போ 80 இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே மே மாதம் வந்தாலும் சரி, ஜூன் மாதம் வந்தாலும் எப்போ வந்தாலும் 80 இருந்தே இருக்கும். பின்னால் பார்க்குறீங்க தெரியுமா, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடோட பார்டர். ஸோ அப்படியே நான் இந்த பக்கம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கர்நாடகா பார்டர். ஸோ அதிலே காட்டுறேன். ஸோ அந்த கல் எல்லாமே நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது வந்து இட்ஸ் பார்டர் ஆஃப் கர்நாடகா, பட் பேக் சைடில் வந்து எனக்கு இருக்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாடோட பார்டர். ஜெகன்மோகனி பேய் படம். ஓ, இது ஒரு குகை மாதிரி இருக்கும் உள்ள. ஆ, அந்த இடத்துல குகை மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஃபோட்டோ பிடிக்கலாம். ஓ, உள்ளே நின்று ரவுண்டு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இதில் பாம்பு தேலு நண்டாக்கறி அது இதெல்லாம் வரும். பாரு பாரு, தண்ணி ஒன்று தண்ணி வத்தணும், இன்னும் 20 தண்ணி ஒன்று கீழே இறங்கிச்சுன்னா அந்த இடத்துல குகை மாதிரி இருக்குதா. பாரு, இது விட்டா குகை உள்ள. அது காட்டுறோம். ஏ ஆமாம், கை கை. ஆ, பாரு பாரு குகை, இது உள்ள ஃபுல்லாக குகை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாறை இருக்குது, பட் ஆனால் அதுவில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி குகை தான் உள்ளே போயிட்டுருக்கு. உள்ள இதில் வீடியோவில் சரியாக தெரியல, எனக்கு கண்ணில் பார்க்க அப்படியே தெரியுது அந்த குகை. போட ஐயோ பா, செம்ம வெயிட்டாக இருக்கு. ஐயோ, இதுக்குன்னே தனியாக சாப்பிடணும் போல, முடியல ஒன்றுமே. அவர் போடும் போது ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் உண்மையிலே முடியல. ஸோ நம்மளை அப்படியே ஒரு பரிசல் போட்டு கூட்டு வந்து இங்கே மணல் பீச்சையே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஸோ இதெல்லாமே கர்நாடகாவில். ஓ, இது தமிழ்நாடு. ஸோ இந்த பார்டர் தமிழ்நாடு. ஸோ அங்கே பார்டர் படிக்கிட்டு இருக்குது அப்படி கர்நாடகா போகிறது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். மாதேஸ்வர மலையிலேருந்து வராங்க அங்கேருந்து. ஓ, ஒரு தேவஸ்தானம் இருக்குது. ம், அங்கேருந்து மாதேஸ்வர மலையிலேருந்து இதில் வருவாங்க. ஓ, உங்களுக்கு அங்கே ஒரு படிக்கட்டு தெரிய தெரியுமா? ஸோ அந்த படிக்கட்டுலாம் நம்ம ஏறி போனோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன அந்த கர்நாடகா பாட்டு இது தான். ஸோ நம்ம கர்நாடகா போய்டும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் இது மால்தீவ்ஸ் தீவு மாதிரி இருக்குது, நடுவில் மணல், இங்கே சுற்றி காடு, இங்கே தண்ணி மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து மணல் பீச்சுக்கிட்ட நெருங்கிட்டோம். எஸ், இப்போ நான் பரிசுலேருந்து இறங்கிட்டேன். இந்த வழியாக நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ இது நடுவில் வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி மணல், இது அப்படியே தெரியும் போது உங்களுக்கு. ஸோ அங்கே ஒரு கடை தெரியும் தெரியுமா? ஸோ அந்த கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்க மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க, பிடிச்சி சுட சுட பிடிச்சி நம்ம வறுத்து கொடுக்குறாங்க. இப்போ நான் அந்த மணல் பீச்சில் தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ மணல் பீச்சில் தான் அங்கே பாறை இருக்குது. ஸோ அந்த பாறைக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கேன். கீழே வந்து மீன் ஓடிட்டு இருக்காங்க நடக்கும் போது. அது என்ன, இப்போ நான் பாறை மலை ஏறி நின்றுட்டுருக்கேன். ஸோ அந்த மணல் பீச் அங்கே இருக்குது. மணல் பீச்சில் இந்த வெள்ளரிக்காய் சாலை போகிறேன். மாமன தர்பூசணி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி வறுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மீன் எப்படி வறுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மீன் சாப்பிட்லாம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மீன் வந்து பொறிச்சு கொடுக்குறாங்க. இங்கே நமக்கு பரிசல் ஓட்டுறவங்களும் சரி எல்லாருமே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம கூட வந்து பழகுறாங்க. ஸோ அது நமக்கு இன்னுமே ஜாலியாக இருக்குது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. நான் மறுபடியும் பரிசல் ஏறினதுக்கப்புறம் சேஃப்டி இஸ் மஸ்ட் அப்படின்றதுனால வந்து நாங்கள் லைஃப் ஜாக்கெட் திரும்பியும் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போது நாங்கள் காமிச்சது மீன், நாங்கள் வந்து சுட சுட இந்த மீன் அங்கே பிடிச்சி நமக்கு பண்ணி கொடுத்தாங்க, நம்ம நேரில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த மீனை வந்து ஆத்து நெத்திலி, ஆத்து நெத்திலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து ஒன்று டேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம கடல் நெத்திலி மீன் சாப்பிடணும் தெரியுமா? ஸோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் இருக்குது. அந்த காரம் அதெல்லாம் ரொம்ப ஏறாமல் சால்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மசாலாவோட வாசனமும் வந்து அருமையாக இருக்குது. இப்போது இந்த மீனை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் சுட சுட இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போது.
இதுவும் அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்க பிரிட்ஜ் தான் ஹேங்கிங் பிரிட்ஜ். நேற்று நான் அங்கேருந்து காமிச்சேன், இப்போ இங்கேருந்து காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து போட்டிங் அந்த பரிசல் ரைடு காமிச்சேன். ஸோ இன்றைக்கி பரிசல்லேருந்து ஹேங்கிங் பிரிட்ஜை காட்டுறேன், வேறு எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு ராட்சச வாட்டர் ஃபால்ஸ் காத்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தரமாக தாறுமாறாக ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தது இது பயங்கரம்னு சொல்லலாம், காட்டுறேன் உங்களுக்கு. அது இதெல்லாம் விட இன்னும் பயங்கரமாக இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது எப்போ நம்ம ஆனால் அதுக்கிட்ட போக முடியாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நான் அந்த இதுலன்னு காட்டுறேன். ஆ, உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸு. செம்ம தண்ணி வருது. இப்போ நம்ம அங்கே அங்கே போக முடியாது. ஸோ நம்ம இப்படியே இப்போ திரும்பிடுவோம் அந்த பக்கம். இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து கொடகுமலைலேருந்து தான் வருது. ஸோ அந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கர்நாடகாவில் மைசூரில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மலையிலேருந்து வர தண்ணி தான் இங்கே எல்லாமே நம்ம ஓடிட்டுருக்கு. ஸோ தண்ணி எல்லாமே, ஸோ கொடகுமலைலேருந்து வர தண்ணி செம்மையாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன். முடிஞ்சால் நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த பிளேஸை. மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை. எஸ், வெற்றிகரமாக நம்மளுடைய பரிசல் ட்ரிப் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம போகும்போது மணி வந்து 9, இப்போ வரும்போது மணி 11 ஆகுது. ஸோ அப்போனா கூட 9:10, 2.5 மணி நேரம் நம்ம உள்ளே சுற்றிருக்கோம். உண்மையிலே வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து உண்மையிலே வந்து ஒர்த்து தான், சூப்பரான டைம். ஸோ இப்போ நான் வந்து பரிசல்லேருந்து ஏஞ்சிக்க போகிறேன். இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து அவுக்கணும், வேர்த்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அன்கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம சேஃப்டி மஸ்ட்டு. எங்கே வைக்கணும் சார்? ஸோ செல்வராஜ் அண்ணா தான் வந்து நம்மளை சேஃபாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இவருடைய நம்பரையும் நேமையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பை சான்ஸ் நீங்கள் ஒகேனக்கல் வந்தீங்க, இந்த பரிசல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த நம்பரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம அண்ணனை காண்டாக்ட் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டில் நம்ம சொல்கிற இடத்துல நிப்பாட்டி ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை நம்ம கூட்டிகிட்டு போய் செம்மையை என்ஜாய் பண்ணி காமிச்சார். ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த இடத்துல இருக்க சில சில முக்கியமான சிறப்பு அம்சம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொன்னார். உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு ரைடு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நம்பர் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா அவர் காண்டாக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.